ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான கம்பெனியோட வேலை வாய்ப்பு தகவல். இந்த கம்பெனியில் நம்மளை வேலைக்கு நேரடியாக எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஊர்லேருந்து வரும்போதே லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோக்குள்ளே ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் பேர் ஜாப்ஸ் ஓவர். நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கான கம்பெனி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஜாப் வேகன்சி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியில் நம்மளை மிஷின் ஆப்ரேட்டர் போஸ்ட் கேட்டகரியில் வேலைக்கு எடுக்கிறாங்க, சரிங்களா? சரி, நம்ம என்ன படிச்சிருந்தா நம்மளை வேலைக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, ஸோ இந்த மூணு படிப்பில் நம்ம ஏதாவது ஒரு படிப்பு படிச்சிருந்தால் போதுமானது, ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், டிப்ளமோ வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சிலர் ஐடிஐ படிச்சிருப்பீங்க, ஸோ ஐடிஐ வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிற படிப்பில் ஏதாவது ஒரு படிப்பு போதுமானது. தென் லொக்கேஷன், இந்த கம்பெனி சென்னையில் திருமுடிவாக்கம் அப்படிங்கிற ஏரியா கிட்ட அமைஞ்சிருக்கு. நம்ம அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இன்கேஸ் நம்மளை மாதிரி வெளியூர்லேருந்து வர்ற ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ரூம் இருக்குது. ஸோ ரூம் நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 8 மணி நேரம் டியூட்டி ப்ளஸ் 2 மணி நேரம் ஓட்டி அப்படிங்கிற கணக்கில் நமக்கு இங்கே வேலை இருக்க போகுது. அண்ட் இந்த நிறுவனத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷர் ரெண்டு பேருமே எடுக்கிறாங்க. மேபி நமக்கு வேலையே தெரியட்டாலும் பரவாயில்ல, நம்மளை வேலைக்கு எடுத்து இந்த வேலை நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இந்த வேலை நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ட்ரைனிங் பக்கவா சொல்லி கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த வேலைக்கு முதல்ல ஆண்களை மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம். 18 வயசுக்கு மேல உள்ள ஆண்கள் தாராளமா வரலாம் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதலாவது வெளியூர்ல இருந்து வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ரூம் வந்து நாங்கள் கொடுக்குறோம், வெரி வெரி கம்மியான பிரைஸ்ல, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஒர்க்கிங் டைம்ல உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அலவன்ஸ் இருக்கு, சேலரி இன்க்ரிமெண்ட் வருடத்துக்கு ஒரு முறை உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினா வெளியூர்ல இருந்து வர்றவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? ரூம், ஃபுட் வேணும். ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் அதாவது எதிர்பார்ப்போம், பிகாஸ் நமக்கு அதிலே பாதி செலவு பேரக்கூடாது. நம்ம பார்க்குறது இருந்தால் வாங்குற சம்பளத்தில் பாதி பேர் நினைப்போம். ஆனால் இவங்க ரூம் ஃபுட் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்ததாக டோட்டலாக மொத்தம் எத்தனை வேக்கன்ட் இருக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கூப்பிட்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் தாராளமாக கூப்பிட்டு வரலாம். கிட்டத்தட்ட 80+ வேகன்சி, அதாவது 80+ வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் 80 நபர்களும் நீங்கள் டேரெக்டாக வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம், எந்த ஒரு இன்டர்வியூமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக வாங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வைஸ் போகும்பொழுது 17,500 ரூபாய் ஒரு ஃப்ரெஷருக்கான சிடிசி சேலரி, ஓகேங்களா? ஸோ இது வந்து டேக் ஹோம் சேலரி கிடையாது, சிடிசி சேலரி. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், எனக்கு மிஷின் ஆப்ரேட்டர் சிஎன்சி விஎம்சிலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வாங்க, உங்களுக்கு எவ்வளோ அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கூட்டி வச்சு தரோம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷரை விட உங்களுக்கு அதிகமாக தான் சேலரி உண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட்டுக்கு, ஓகேங்களா? ஓகே, அடுத்ததான் நம்ம என்னென்ன விஷயத்த நோட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, வெண்டார் ரோலில் வேலைக்கு எடுக்காங்க. நேரடியாக போகும்போது ஒரு பேசிக் இன்டர்வியூ உண்டு. எந்த ஊர்லேருந்து போவீங்க, உங்கள் பேர் என்ன, இதுக்கு முன்னாடி எங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் நம்மளை பற்றி கேட்பாங்க. அண்ட் முதல்ல வர நம்பர்களுக்கு முதல் முன்னுரிமை, ஓகேங்களா? ஸோ ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி ஆசைப்பட்றேன், நம்ம சேனலில் நம்ம போகிறது எல்லாமே இலவச வேலை வாய்ப்பு தகவல். நீங்கள் யாருக்கும் பைசா கொடுக்கணும்னா யாரும் உங்கள்கிட்ட பைசா கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ எங்களால் முடிஞ்சது நீமோ நாப்ஸோ காண்டாக்டோ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவோம். இந்த கம்பெனியில் இப்போ வேலைக்கு எடுக்கிறாங்க, இதுதான் ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர், கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. நீங்கள் கம்பெனிக்குள்ளே போகிறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க, நல்ல விஷயம் தான். அங்கேயே செட்டில் ஆகாமல் அங்கே உள்ள சூப்பர்வைசரை ஹெச்ஆரையை கரெக்ட் பண்ணி, சார் ஆன் ரோல் ஜாப்புக்கு வந்து என்ன பண்ணலாம், சார் சூப்பர்வைசர் போஸ்ட் வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தந்திரமாக கேட்டு முன்னேறி வந்துருங்க. ஏன்னா வாழ்க்கையில் அப்படி வந்தால் தான் முன்னேற முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான், ஓகேங்களா? ஸோ கம்பெனிக்கு போகிறோம், வெறுங்கையை விசிட் போக முடியாது, கண்டிப்பாக டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கொண்டு போயிருங்க. நிறுவனத்தோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகும், கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நண்பா கால் பண்ணி பேசும்பொழுது மறக்காமல் ஜாப் சவன் என்கிற நமது யூடியூப் சேனல் பெயரை சொல்லுங்கள், சொல்லும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு முதல் 300 ரூபாய் கொடுப்பாங்க, சரிங்களா? சரி, வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் போய் இந்த 2 வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். ஏராளமான ஜாப் வேகன்சி காத்துக்கிட்டு இருக்குது, கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், முடிஞ்சால் இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இது பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம டீம் மெம்பர்ஸ் கட்டாயம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பை பாய்.